என் மகளுக்கு வந்து சிம்ஸ் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் முருகனுடைய அருளால் நல்லா ஆயிடுச்சுட்டாங்க. என் கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தது, கை கால் உடஞ்சது, அவர் பிழைப்பாரான்ற மாதிரிலாம் இருந்தது. திருச்செந்தூரில் போய் பார்க்குறவரு அவர் இங்கேயே பார்க்கலாம். 2008 எனக்கு கை ஆக்சிடென்ட் ஆச்சு, முருகரே வந்து கும்பிட்டேன், இப்போ கை நல்ல குணமாகி தான் ஒடியாந்த ஹாஸ்பிட்டலில் போட்டு கூட இங்கே தான் வந்தேன். மணி அடிக்கிட்டு பாருங்க. நான் 36 வருஷமாக இந்த கோவிலுக்கு தான் வருவேன், வேறு எந்த முருகன் கோவிலுக்கும் போக மாட்டேன். நான் வள்ளிங்க, அவர் அத்தான்னு கூப்பிடுவேங்க நான். என்னங்க ஆச்சரியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் உயிரே முருகர் தான். சூரனையே கூறு போட பந்த ஹீரோ நிதாயா, ஆறு 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 பட எங்க ஹீரோ நிதாயா, சூரனையே கூறு போட பந்த ஹீரோ நிதாயா. நான் என் வாழ்க்கையில் வந்து நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்கேன். ரோட்டில் போகும்போது கூட அழுதுகிட்டே போயிருக்கேன், என்னடா இது முருகா எனக்கு இப்படி ஒரு சோதனைன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு கண்ணீர் வரும்போது எனக்கு ஒரே ஒரு வாக்கை தான் வரும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா யாமிருக்க பயமேன்னு வரும். அப்போயே நினச்சிப்பேன் நீங்கள் என்னை வந்து காப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். எல்லாம் நடக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா. நீங்கள் கை நம்பி வந்தால் முருகன் உங்களை கைவிட மாட்டார், அவரை தான் நான் நம்பி வந்திருக்கேன். எனக்கு நிறைய சக்ஸஸாக பண்ணி கொடுத்துருக்காரு, வரவங்களுக்கும் நல்ல சக்ஸஸாக நம்ம முருகன் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அவரை நாடி வந்துட்டு தான் இருக்கேன். இந்த 42 வருஷமாக இந்த ஊருக்கு நாங்கள் வந்து 35 வருஷமாக இந்த முருகன் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் வரேன். ரொம்ப வரப்பிரசாதம். இன்னொரு 2 குழந்தைகளுக்கும் கல்யாணத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது, கல்யாணம் ஆச்சு. என் பையனுக்கு, எங்கள் பையன் எங்கேயோ அரேராம் மரிகிருஷ்ணனில் போயிட்டார். அப்புறம் இந்த முருகனை வேண்டிண்டு உகார வேண்டிண்டு அவர் திரும்பி வந்தார். நல்லா இருக்கார் என் பையன். நான் 36 வருஷமாக இந்த கோவிலுக்கு தான் வருவேன், வேறு எந்த முருகன் கோவிலுக்கும் போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் உயிரே முருகர் தான். அவர் எது நினைக்கிறோமே எல்லாமே நடந்துடும் கண்டிப்பாக. நான் நிறைய பேருக்கு அமுச்சு விட்டுருக்கேன் செவ்வாய்க்கிழமை, அவ்வளோ விசேஷம், நல்ல இது, சக்தி ரொம்ப. 2008 எனக்கு கை ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ எல்லோரும் முருக சாமியில் கும்பிட்டு இப்படி ஆச்சு. நாங்கள் முருகரே வந்து கும்பிட்டேன், இப்போ கை நல்ல குணமாகி நிலை பொருளாக நல்லா இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் முருகா என் வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை கொடு, என்னோடய சின்ன கடை அது வந்து கொஞ்சம் பெருசாக்கணும், நிறைய பக்தர்கள் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வரணும், அதுக்கு நீ தான் வந்து எனக்கு ஒரு நல்ல அருளை கொடுக்கணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன். அவர் என்ன பண்ணார், நான் கேட்டுட்டு ஒரு 3-4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கடையை அமைச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த கடையில் வந்து இவரை தான் வந்து கொண்டு போய் உட்கார வச்சுருக்கேன் நான். என் கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தது, கை கால் உடஞ்சது, அவர் பிழைப்பாரான்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அப்பயும் எனக்கு வந்து இவர் தான் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து உதவி செஞ்சது இவர் மட்டும்தான். எனக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து வேண்டிகிட்டு தான் என் பொண்ணு பிறந்தா முதல்ல, அப்புறம் என் பையனும் இங்கே தான் பிறந்தான். இந்த பையன் வந்து என் கோயிலுக்கு நல்லா வேலை செய்வான், எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயிலில் பற்றி. நான் எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லி கூட இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் வேண்டியதெல்லாம் செய்வாங்க, எல்லாம் வேண்டிகிட்டு போவாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். எனக்கு இதுக்கு மேலே இன்னும் சொல்ல தெரியல, என் முருகரை தான் நான் நினச்சிட்டே இருப்பேன். பத்மநாப ரெட்டியார் வந்து நானும் அவருக்கு 80-90 வயசு, என்னுடைய பாலிய சிநேகித மாதிரி கூட இருந்து அவருடைய கெல்லாப்பட்டியிலேருந்து முதல்ல ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது இதில் வந்து அவருடைய நம்முடைய ஹோட்டல் சரவணபவனுடைய ஆலோசகர் வந்து மிஸ்டர் சந்திரசேகர் என்ன பண்ணார், நானும் கலந்துக்கிறேன்னாரு. நான் எனக்கு நானும் என் நண்பரும் வேலையே கிடையாது, முருகனுடைய அருளால் எனக்கு அரசாங்க வேலை கிடச்சி, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை. என்னுடைய நண்பருக்கு வேலை கிடையாது, அவர் ஐயா எடுத்த முறையிட்டேன், ஐயா எனக்கு வேலை கிடச்சிருச்சு, என்னுடைய நண்பருக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டார், மத்திய சர்க்கார் வேலை. இவர்கிட்ட வந்து நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், அப்பா நான் எல்லா கோயிலுக்கும் போகும்போது எனக்கு வந்து பூவை போட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, உன் சன்னிதில் அந்த வந்து நான் நிற்கிறேன், எனக்கு நீ எப்பப்பா எனக்கு அந்த அருள் கொடுப்ப, எப்பப்பா ஒரு பூவை போடுவ அப்படின்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். இங்கே இருக்க குருக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிறந்தநாளாக சரி ஒரு கல்யாணாலாம் தான் சரி, அவர் வந்து அவர் கையால் வந்து பூ போட மாட்டார், பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள போட சொல்லுவார். திருமண நாள்னா கணவரை போட சொல்லுவார். ஆனால் அன்றைக்கி எந்த நாளும் கிடையாது, வெறும் திங்கக்கிழமை நானும் என் பையனை வந்தோம். வந்துட்டு
அப்பா நீ போடுப்பா என்னப்பா எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது, நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்குது, பூ விழுந்து எனக்கு ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்குது, உன்கிட்ட மட்டும் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேது, எனக்கு ஒரு பூவை போடுப்பா பூவை போடுப்பா தான் கேட்டேன். குருக்கள் வந்தார், தீபார்த்தனை காமிச்சு ஆசிரியம் பண்ணிவிட்டு திருநூறு வச்சு விட்டார். என்ன நினச்சா தெரியல, போயிட்டு ஒரு அரளிப்பூவை பெரிய பூவை எடுத்துகிட்டு வந்து என் கழுத்தில் போட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, நான் கேட்டது வந்து எங்கள் அப்பங்கிட்ட கேட்டேன், எங்கள் அப்பா வந்து அவர்கிட்டருந்து விழுன்னு நான் நினச்சேன், ஆனால் அவர் என் கழுத்துலேயே வந்து போட்டார். அது ஒரு பெரிய அதிசயம். என்னோடய வீடு அங்கே ரொம்ப நாளாக போயிடுத்து, அந்த வீடு கட்டித்தரணும் வேண்டின்ருக்கேன். இப்போ கிடைக்க போகிறது, 11 வருஷம் கழித்து எனக்கு வீடு கிடைக்க போகிறது, ஒரு வேல் வாங்கி சாத்திரையும் வேண்டின்ருக்கேன். அப்புறம் என்னோடய ரெண்டு பொன் குழந்தைகளுக்கும் கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை வந்தது, அதெல்லாம் சரியாகணும். திருக்கல்யாண உற்சவத்துக்கெல்லாம் வருவேன். ரெண்டு இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொண்ணும் ஒத்திக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவள் நல்ல மாப்பிள்ளைகள் எனக்கு. என் பையன் அரேராம் ஹரிகிருஷ்ணன் 26 வயசில் போனார், அந்த பையனும் திரும்பி வந்தார், வரமாட்டாரோ நினச்சேன், அந்த பையனும் திரும்பி வந்தார். இப்போ அந்த பையனுக்கும் ஒரு திருமணம் நடந்திருக்கு, அந்த பையனும் நல்லா இருக்கான். இப்போ என்னை ரொம்ப அம்மா அம்மாங்கிறான். அந்த முருகன் கோவிலில் தான் வந்து முறையிடுவேன், வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த முருகன் வரப்பிரசாதம், எல்லாருக்கும் இந்த முருகன் அருள் புரிவர், எனக்கு மட்டும் இல்லை. என் தங்கச்சியோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. நான் இந்த முருகக்கிட்ட வந்து மணி கட்டி வேண்டிக்கிட்டு மணி கட்டி செய்ய சொன்னார். முருகான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து மணி கட்டிட்டு போனால் ஒரு வாரத்துலேயே அந்த குழந்தைக்கு நல்லா வரன் வரைஞ்சி நல்லா இருக்கா. இப்போது எங்களுடைய நம்பிக்கை அந்த முருகன் தான். ஏன்னா வரவங்களுக்கிட்டே அதை தான் சொல்லுவேன், அவரை நம்பி வாங்க, உங்களை கைவிட மாட்டார் முருகர். ஏன்னா திருச்செந்தூரில் போய் பார்க்குறவரு அவர் இங்கேயே பார்க்கலாம். என்னென்ன வேண்டிக்கின்னு அங்கே போகணுமோ அதை இங்கே நம்ம சிறப்பாக நடத்தி கொடுப்பார். அவரை தான் நம்புகிறோம். நான் இந்த 42 வருஷத்தில் இதுதான் நான் கண்ட பலன். நீங்கள் தெய்வத்தை உணர்ந்த தருணம்னு இருக்கும், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தெய்வத்தை கும்பிட்றோம் அது சரி, ஆனால் நாம் உணர்ந்துருப்போம்ல இந்த தருணத்தில் நான் தெய்வத்தை உணர்ந்தேனா எப்போ சொல்லுவீங்க? எனக்கு வந்து உணர்ந்ததுன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதில் தான் நான் ரொம்ப கடும்படியாக வரும். அவர் இன்றைக்கி நல்லா இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும், அதை வச்சு தான் நான் அவரை ரொம்ப உணர்ந்து நிற்கிறது, வேற ஒன்றும் அப்போ இங்கே தான் வந்து வேண்டிக்கிட்டீங்க? இங்கே தான், அவர்கிட்ட தான் ஓடியாந்த ஹாஸ்பிட்டலில் போட்டு கூட இங்கே தான் வந்தேன். மணி அடிக்கிட்டு பாருங்கள், அவர்கிட்டயே வந்தேன், அவர்கிட்டயே எல்லாமே நான் இருப்பேன், வேற ஒன்றும் நான் இருப்பேன். முருகனை பார்க்க அவருடைய கருணையை பார்த்துருக்கேன். கை ஆக்சிடென்ட் ஆனவுடனே ரொம்ப நொந்து போனேன், வேலை மேலேயும் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, அப்போது அந்த இடத்துக்கு தூக்க முடியாமல் இருந்தது. அவரோட அருளால் நல்ல கை இதாகி நல்ல குணமாகி இப்போ இருக்கிறேன். சைக்கிள் வண்டி டூ வீலர்லாம் ஓட்டுறேன். இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் முருகன் கும்பிட்டு தான் போவேன். எங்களுக்கு இப்போ எங்கள் பேரன் பிறந்தான் சானிஷ், அது பெரிய விஷயம். எனக்கு ரெண்டும் பொண்ணு, எனக்கு பையன் வேணுட்டு பையன் முதல் சத்யநாராயணன், அப்புறம் சானிஷ் எனக்கு பேரன். அப்புறம் எங்கள் பொண்ணு வீடு எல்லாமே இங்கே வந்து எல்லாமே கிடச்சிருக்கு. எங்களுக்கு கடவுள் தான், முருகர் தான், அவ்வளோ சக்தி அவர். நினச்சா நிறையா நடக்கும், எல்லாமே நடக்கும், எது கேட்டாலும் கிடச்சிடும். முருகபுரம் எம்பெருமான் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சில நண்பர்களிடம் சில ஆத்மாக்களிடம் பேசுவார், என்னம்மா குறை உனக்கு அப்படின்னு கேட்பார். கேட்ட உடனே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கையில் கொடுத்துருவார். வீட்டுக்கு போய் அரைவில் ஆகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அரை ஃபர்லாங் வச்சுங்களேன் வீடு, அதுக்குள்ளே கையில் கொடுத்துருவார். நான் சொல்ல சாமி அனுபவிச்சவங்க சொன்னாங்க, புத்திரஸ்தானம் இல்லையா அவங்களுக்கு புத்திரஸ்தானம் உண்டு, வேலை இல்லையா வேலை உண்டு, திருமணம் ஆகலையா அவங்களுக்கு திருமணம் உண்டு. நான் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. முருகன் கூப்பிட்டுருக்கார். நான் உண்மையை சொல்லினா கண் கலங்கி சொல்லுவேன், என் மகளுக்கு வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இன்னும் முருகனுடைய அருளால் நல்லா ஆயிடுச்சுட்டாங்க. முருகனுடைய அருளால் இப்போ ஷீஸ் ஆல்ரைட், நல்லா இருக்காங்க. அந்த முன்னிட்டு வேகமாக வந்து என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து, அண்ணா வாண்ணா நீங்கள் கொஞ்சம் பேட்டி கொடுங்கண்ணா. அந்த முருகனை பார்த்து ஒரு சொல்கிறாங்க, ஒரு அம்மா அத்தான் இப்போ ரீசண்டாக எத்தான் அந்த ஏமா எத்தாவா நான் வள்ளிங்க அவர் அத்தான்னு கூப்பிடுவாங்க. நான் என்னங்க ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியங்க, அத்தான் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க அத்தான், என்னங்க அப்படியே கண் கலங்கிட்டேங்க நான். எவ்வளோ ஆத்மார்த்தமாக எவ்வளோ புன்முருகளோடு, அத்தான் நல்லா இருக்கீங்களா அத்தான், உங்களுக்கு என்ன வேணுமா தான் வாங்கி கொடுத்துட்டு போட்டுமாத்தான் ஏ இப்படின்னு இருக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்ல மறுக்கவே இல்லை. அதாவது எந்த ரூபத்தில் ஒன்றா வரலாம். பதிஞ்சாத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு எல்லாருமே வாங்க, அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே உண்டு. இங்கே எல்லா தெய்வமும் இருக்காங்க, பிள்ளையார் இருக்கார், முருகர் இருக்கார், சிவன் இருக்கார், காந்திமதி அம்மா இருக்காங்க, காலபைரவர் இருக்கார், ஐயப்பன் இருக்கார், சாய்பாபா இருக்கார், எல்லாருமே இங்கே இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நானே வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நிறைய பேருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாரும் வந்து இந்த ஆசீர்வாதத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.